அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏயு டானுவாஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சரி, பிஎஸ்சி அக்ரி, டிப்ளமோ அக்ரி, பிபிஎஸ்சி, பிஎஃப்எஸ்சி, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அட்மிஷன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய நம்முடைய வியூவர்ஸ் சரி, பேரண்ட்ஸும் சரி, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எந்த மாதிரியான கேள்விக்குனா, சார் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க சார், இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த 7.5 ரிசர்வேஷன்ஸ் தென் ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, எங்களுக்கெல்லாம் மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரியான குவஸ்டின்ஸ் சார். நான் வந்து அந்த டைமில் கவுன்சிலிங் போன டைமில் போகல சார், இல்லை எனக்கு வந்து சீட் கிடைக்கல, எனக்கு மறுபடியும் வந்து என்னை கூப்பிட்டாங்க சார், எனக்கு சீட் கொடுக்கல, மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதற்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. சரி வாங்க போகலாம். இப்போ அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெலாம் அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எமினன்ட் ஸ்போர்ட் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், தென் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தென் என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஒகேஷனல் ஸ்டெம்ஸ், இவங்க எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க, ஃபில் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டாவும் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஓகேங்களா. இதில் இப்போ நிறைய பேர் என்ன கொஸ்டின்ஸ்னால், ஒன்று வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டாவிலும் ஓகே இண்டஸ்ட்ரியல் கோட்டாவிலும் ஃபில் பண்ணாத சீட்டு வந்து ஜென்ரலில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் தெரியல, மேபி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் ஆன்லைன் கவுன்சிலிங் ஜென்ரல் இருக்காங்களா அவங்களுக்கான வந்து வாய்ப்பு இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பாக இது வந்து கொண்டு வர மாட்டாங்க. இப்போ இந்த இதில் 7.5 ரிசர்வேஷன்ஸில் என்னென்னா, நிறைய பேர் வந்து நாங்கள் 7.5 ரிசர்வேஷனில் எங்களுக்கு சீட்டு வந்து கவர்மெண்ட்லேயும் அலாட் பண்ணிட்டாங்க, ஈவன் ப்ரைவேட்லேயும் அப்ளேட்டட் காலேஜ்லேயும் அப்ளை பண்ணிட்டாங்க. நான் எங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து சார் எங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் நாங்கள் ஆப்ட் பண்ணோம், ஆனால் நாங்கள் வந்து ஸ்லைடிங் வந்து கொடுத்துருந்தோம், ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருந்தோம், ஆனால் ஒன்றும் எங்களை அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒன்றும் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் சார் நாங்கள் வந்து அட்டன் பண்ணோம், பட் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த காலேஜும் கிடைக்கல சார், அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதனால தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் சப்போஸ் நீங்கள் இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எதுனா காலேஜ் வந்து நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓகே செலக்டட் கேண்டிடேட்ஸ், த கேண்டிடேட் செலக்டட் எனி ஆஃப் த டிகிரி கான்ஸ்டியூட் காலேஜஸ் இந்த சாய்ஸ்னால், நீங்கள் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ யார்னா வந்துட்டு 7.5 இது விட்டுட்டு வேறு வந்து மெடிக்கலோ இல்லை வந்து வெட்டினரியோ போயிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மூவார் சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் லிமிட்டட் சான்ஸ் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கு போயிட்டு கூப்பிட்டு அவனுக்கு வந்து அவங்க பேர் கூப்பிட்டும் அவங்க வந்து சீட் எடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கவுன்சிலிங்க்கு சான்ஸே கிடையாது ஓகேங்களா. ஆனால் கவுன்சிலிங்கு வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் கவுன்சிலிங் போயிட்டு அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது இருக்கும் இல்லைங்களா, கூப்பிட்டுப்பாங்க கவுன்சிலிங் கூப்பிட்டுப்பாங்க, ஆனால் சீட்டு வந்து கிடைச்சிருக்காது, ஆனால் அவங்களுக்கு பார்த்தோன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதனால் ஒரு சப்போஸ் யாருன்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போய் சீட்டு கிடைக்காமச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இப்போ ஏன்னா வந்து கிடைக்காது, இப்போ ஸ்லைடிங்கில் மூவ் ஆகும்போது உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கவுன்சிலிங் கூப்பிட்றவங்க எல்லாத்துமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சீட்டு இருக்குமானா கண்டிப்பாக அது மாதிரி கிடையாது, அதுக்கு நல்லா தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் டிகிரி காலேஜ் சூஸ் பண்ணுங்களோ அதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல், நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது, அது நல்லா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுதான், மேபி ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங்கில் மேபி 1 or 2 வந்து மேலே போகும்போது அந்த கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்களுக்குனா வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது பார்ப்போம். கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18ஆம் தேதிக்கு உள்ளே வந்து சொல்லிடுவாங்க ஓகேங்களா. ஏன்னா 18ஆம் தேதி மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வெட்டினரி மெடிக்கல் இது எல்லாமே முடிஞ்சது. சப்போஸ் போயிருந்தாங்க அப்படின்னா 1 or 2 வேகன்சிஸ் அரைவேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் தட் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் இந்த 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்குலாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கு இந்த 11th, 12th, 13th கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க, கீப் இன் டச், ஒரு டீன் வெப்சைட் பார்த்துட்டு இருங்க, நம்ம சேனல்ஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான வீடியோ கேட்கலாம் அதை தொடர்ந்து போட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.